தாங்கள் இந்த படத்தை தயாரிப்பதற்காக புதுமுக இயக்குனராக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 டைரக்டர்கிட்ட பேசணும். கடைசியில் நம்ம தீபன் சார் வந்தாங்க. கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் என்பார்கள். அதுபோல் சூப்பர் குட்டில் நம்ம சௌத்ரி சாரோட சூப்பர் குட்டில் பயின்றவர் என்றால் அதனுடைய திறமை, அதனுடைய அவுட்புட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அவர் கதை சொல்ல பாணியும் அத்தகையது தான். பல கதைகளையும் பார்த்த பிறகும் ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு கதை அது, அதான் அவர் சொன்னார். ஸோ என்னுடைய இணை தயாரிப்பாளருக்கும் அது பிடித்ததனால் அந்த படத்தை எடுத்தோம். இந்த படத்துக்கு அவரை போட்டதனால் அவர் சூப்பர் குட்டில் ஒர்க் பண்ணவர் என்பது, அவரை இயக்குனராக போட்டிருக்கிறோம் என்பதனாலே எங்களுடைய வியாபார ரீதியிலும் எங்களுக்கு அது மிக உதவியாக இருந்தது. இந்த அளவுக்கு பல திறமைசாலைகளை உருவாக்கிய திரு சௌத்ரி பெருந்தகை அவர்கள் அவருடைய பல பணிகளுக்கும் இடையிலே இப்பொழுது கூட சென்சார் போர்டில் உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு வெரி ஷார்ட் பீரியடில் உங்கள் இதுக்கு கண்டிப்பாக வரேன்னு சொல்லி வந்திருக்காங்க. அவங்கள தயாரிப்பாளர் என்னுடைய சார்பாகவும் ராஜன் சாருடைய சார்பாகவும் மற்றும் இந்த மலைக்கோடு தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்பதில் மிக பெருமை அடைகிறேன்.